தமிழ் அன்னைக்கு வணக்கம் ஜெர்மனி தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இசை மேதை இசையால் இதயத்தை வசமாக்கிய என்றென்றும் நம் எஸ்பிபி அவர்களுக்கு என் அஞ்சலியை காணிக்கையாக்குகின்றேன் அவரின் இழப்பு இசையால் வாழும் கோடானு கோடி மக்களுக்கு மிகப்பெரிய பெரிய பேரிழப்பு மீள முடியாத துன்பமென எண்ணாமல் இசையோடு நம் இதமாய் இதயமாய் நம்மோடு வாழ்கிறார் என்ற நேர்மறை எண்ணங்களோடு பயணப்படுவோம் அத்தகைய நேர்மறை எண்ணங்களை பெற எத்தனையோ பாடல்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் அவரின் இசைக்கு மயங்காதவரும் உண்டோ நானும் அவரின் இசைக்கு ஓர் அடிமை எனக்கு பிடித்த எவ்வளவோ பாடல்கள் இருப்பினும் அடிக்கடி நான் முணுமுணுத்துக் கொண்டிருப்பது கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல்சுவையும் சொல்லுதம்மா அந்த பாடலை அடிக்கடி நான் முணுமுணுத்து கொண்டே இருப்பேன் அது மட்டுமன்றி முகிலனங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ இந்த பாடலும் என்னுடைய மனதில் அடிக்கடி ரீங்காரம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் வரிகள் அதில் வந்து நீல வானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன சாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவரின் நினைவலைகளோடு இன்றைய நிகழ்ச்சியான தினம் ஒரு திண்ணம் திகட்டாத நம் எண்ணம் அந்த நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்று பார்க்கக்கூடியது ரகசியம் ஐந்து ரகசியம் எளிமையாக்கப்படுகிறது ஆம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பும் இதுதான் ரகசியம் எளிமையாக்கப்படுகிறது நம் வாழும் இப்புவியில் புவியீர்ப்பு விசை விதிபோல் பல விதிகள் இருக்கின்றன என்கிறார் மைக்கேல் பெர்னார்டு பெக்வித் ஈர்ப்பு விதி என்பது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பதை நாம் அறிந்ததே மனிதர்களை மட்டுமே ஈர்ப்பதற்காக அல்ல இவ்விதி நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த ஈர்ப்பு விதி உளவியல் ரீதியாக நமக்கு அதிகம் பயன்படுவதே உண்மை என்ற உண்மையையும் எடுத்து கூறுகிறார் எடுத்துக்காட்டாக எப்போதும் நாம் ஆரோக்கியமாக இருப்பதாக உணர்தல் நம்மை சுற்றி செழிப்பாக இருப்பதாக உணர்தல் நம்மை சுற்றி போலியான அன்புகள் நிறைந்து காணப்படினும் உண்மையான அன்பை உணர்தல் இவ்வாறு நாம் உணரும் இந்த எண்ணம்தான் உணரும் வடிவமைப்பை பெறும் என்கிறார் ஆசிரியர் இதுவே வெற்றி பாதைக்கான ஆரோக்கியமாக வாழ்வதற்கான போட்டி பொறாமையற்ற அமைதியான உள்ளத்தை பெறுவதற்கான வழிகள் என்றும் கூறுகிறார் இத்தகைய வழிகளைப் பெற நாம் தினமும் நாம் நினைத்த எண்ணத்தில் வலுவாக உயர்ந்த நோக்காக உயர் சக்தியாக அதை மாற்றும்போது நம்முடைய கவன ஈர்ப்பும் கூடும் இந்த கவன ஈர்ப்பு கூடும்போது கவன சிதறலின்றி முன்னெடுத்து செல்ல நாம் அடிக்கடி நம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக நாம் நினைத்த உள் உணர்வுகளை பெற முற்பட வேண்டும் வள்ளலார் ஒளியின் வடிவாய் விளங்கும் கந்த கோட்டத்து இறைவனிடம் எப்பொழுதும் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்று உள்ளமுருக வேண்டுவாராம் இவ்வாறு நாமும் நம் என்ன குவியலை ஒன்றிணைத்தால் நம் வாழ்வும் புன்னகைப்பது புனிதமே நாம் நம் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மை பிரிந்து சென்றவர்களை நினைத்தும் அவர்களிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே பார்க்கும் பொழுது நம் ஆழ்மனதில் இந்த குறைகள் பதிந்து மனதளவில் நாம் பாதிக்கப்படுவோம் பாதிக்கப்படுகிறோம் என்பதே உண்மை ஒரு சமயம் ஒரு அரண்மனையில் ராஜா ஒருவர் பொம்மை கலைஞர்களை ஆதரிப்பதற்காக அத்தனை பொம்மை கலைஞர்களையும் வரச்செய்து பொம்மைகள் செய்யச் சொல்லி கண்காட்சி விற்பனைக்கு ஏற்பாடு செய்திருந்தார் நிறைய கலைஞர்கள் விதவிதமாக வண்ண வண்ண பொம்மைகள் பல செய்திருந்தனர் பறவைகள் மிருகங்கள் என பலதரப்பட்ட பொம்மைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன இந்த கண்காட்சியை பார்க்க மக்கள் திரளாக வந்திருந்தனர் அதில் ஒரு விமர்சகனும் இருந்தான் அவன் எதிலும் குற்றம் கண்டுபிடிக்கும் மனப்பான்மை உள்ளவன் ஒவ்வொரு பொம்மையை பார்த்தபோதும் இது நிறம் சரியில்லை இதன் முகம் சகிக்கவில்லை இந்த பொம்மையின் மூக்கு கோணலாக இருக்கிறது இதை யார் வாங்குவார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டு இருந்தான் பொம்மை கலைஞர்கள் அனைவரும் தங்கள் பொம்மைகள் விலை போகாமல் அப்படியே இருந்துவிடுமோ என்று கவலைப்பட்டனர் அந்த விமர்சகன் ஒரு இடத்திற்கு வந்து இதோ இந்த மரக்கிளையில் இருக்கும் கிளி பொம்மையை பாருங்கள் இதன் மூக்கு கிளி மூக்கு போலவாயிருக்கிறது இதை கிளி என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா கண்ணும் கிளியின் கண் போல இல்லை பச்சை நிறமும் கிளி பச்சை நிறமாக இல்லை என்று குறைகளை எடுத்துவிட்டு கொண்டிருந்தான் அப்போது அந்த கிளி இறக்கைகளை படபடவென்று அடித்துக்கொண்டு பறந்தது இதுவரை அவன் குறை பேசியது உயிருள்ள கிளியே என்று தெரிந்ததும் கூடியிருந்த மக்கள் சிரித்தார்கள் விமர்சகனும் அவமானம் தாங்காமல் சென்றுவிட்டான் அதாவது குறை கூறும் மனது உள்ளவனுக்கு நிறைவானதே எதிரே இருந்தாலும் நிறைவு பெறாமல் குறையே தெரியும் என்பதுதான் இக்கதை உணர்த்தும் செய்தி நாம் மாற வேண்டுமெனில் அதற்கு நாம் என்னமும் அதை தின்னப்படுத்தும் மனமுமே அன்றி வேறில்லை என்பதை நாம் உணர வேண்டும் நம் கண்கள் பிறரின் செயல்களையும் பிறரின் எண்ணங்களையும் பார்க்கிறதே அன்றி நம்மை நோக்கி பார்க்க வைக்க நாம் பாதி நேரம் முற்படுவதில்லை அது மட்டுமன்றி நாம் நம் வாழ்க்கை பயணத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் போதே நம்முடைய என்ன பிரபஞ்சத்தையும் இயக்குகிறோம் என்கிறார் பிராக்டர் ஆதலால் திறந்த சிறந்த என்ன கனவுகளோடு நாம் நம் வாழ்க்கையை அணுகத் தொடங்குவோம் நம் வாழ்வில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மாற்ற இன்னொருவர் பிறந்து வரப்போவதும் இல்லை போவதும் இல்லை நாமே எஜமான் இயக்குவதும் இலை பாறுதலும் நம்பசமே என்பதை நாம் அனைவரும் உணர்வோம் முதலில் நம்மை நாமே குறைத்து மதிப்பிடுவதை தவிப்போமே இருமனதாக இருப்பதை வெறுப்போமே பொறுமையின்மையை போக்குவோமே இத்தகைய எண்ணங்களை ஏற்றம் பெறச் செய்தாலே நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நமக்கு தேவையானதை மட்டுமே சிந்தித்து நம்மை செயல்பட வைக்குமல்லவா சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற மூன்று விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா என்று கவிஞர் கண்ணதாசன் வரிகளை நாம் இங்கு நினைவு கூறினால் அது சால சிறந்தது சொல்லப்போனால் எண்ணமும் உணர்வும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் கூறக்கூடிய செய்தி உதாரணமாக நம் வாழ்வு அனுபவங்கள் நம் கையில்தான் உள்ளது என்று உறுதியாக உணர்கிறோமா நல்லது மட்டுமே நடக்கும் என்று நாம் சிந்திக்கிறோமா இப்படி நமக்கு வேண்டிய எண்ணங்கள் அது எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி நாம் தேர்ந்தெடுக்கும் அந்த ஒத்த சிந்தனை தான் நமக்கு மகிழ்ச்சியையும் தருகிறது துன்பத்தையும் தருகிறது அதுவும் எப்படி அனுபவமாக தருகிறது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய உண்மை நாம் நம் எண்ணங்களுக்கு அழைப்பு விடுக்காத வரை நாம் அனுபவங்கள் பயணிக்கவோ பரிணமிக்கவோ போவதில்லை என்பதை நாம் உணர வேண்டும் என்கிறார் முனைவர் விட்டாலே அது மட்டுமன்றி நான் நன்றாக இருக்கிறேன் என்பதை அடிக்கடி உறுதி செய்து கொள்ளுங்கள் நம் எண்ணங்களை கண்காணித்து கொண்டே இருங்கள் என்றும் அவர் விளக்குகிறார் மற்றவரை விட தீர்க்கமாக நான் எதையும் காண முடிவதற்கு பல மா மேதைகளின் தோல் மீது நின்று கொண்டு நான் நோக்குவதுதான் காரணம் என்று நியூட்டன் கூறியிருப்பதை நாம் இங்கு நினைவுகொள்ளத்தக்கது உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது பிராங்க்ளின் கூறிய பதில் நான் பிறரை பற்றி பேசும்போது அவர்களின் நல்ல பண்புகளை மட்டுமே எடுத்துச் சொல்வேன் அவர்கள் குறைகளை பற்றி பேச மாட்டேன் என்கிறார் பாப்டாயில் குறிப்பிடும்போது நாம் தெரியாமல் எல்லாவற்றையும் கவர்ந்தெழுக்கிறோம் ஏனெனில் நமக்கு அதை கட்டுப்படுத்தும் கட்டுப்பாடு இல்லை என்றும் நாம் உணர்கிறோம் என்கிறார் அது உண்மை இல்லை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நம்மிடம்தான் உள்ளது என்பதை நாம் உணர மறுப்பதே மறப்பதே உண்மை நம் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் வலிமை நம்மிடமே அதிகமாக உள்ளது அதனை நாம் செய்யாததால் தானியங்கி கதவுகள் போல் அது செயல்படுகிறது தானியங்கி இயக்கங்கள் தன்னிச்சையாகவே நிகழ்கின்றன நம்முள் அதுவும் தள்ளப்படுகின்றன என்று ஒரு அருமையான விளக்கம் தருவதை நாம் அனைவரும் இப்பொழுது சிந்தித்துப் பார்க்க வேண்டியதாக உள்ளது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இது கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதைப் போல் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு உந்துதல் சக்தியே நம் எண்ணங்களின் வெளிப்பாடு அந்த எண்ணங்களின் வெளிப்பாடுதான் உணர்வு மொத்தத்தில் நேர்மறையான எண்ணங்களே ஈர்ப்பு விதியின் உயிர் மூச்சு எனலாம் ஒரு சில நேரங்களில் நாம் எங்கேனும் பயணப்பட முற்படும்போது பூனை குறுக்கே வந்தாலோ மழை பெய்தாலோ அபசகுணம் என்று பலர் சொல்லி நாம் கேள்விப்பட்டுள்ளோம் இந்த எண்ணம் உள்ளவர்களால் அவ்வாறு நினைத்து செல்பவர்களால் எதையும் வெற்றி பெற்று திரும்ப முடியாது என்பதே நான் என் வாழ்வில் கண்ட உண்மை சில வருடங்களுக்கு முன் என் கணவரை ஒரு மருத்துவமனைக்கு ஒரு சிகிச்சைக்காக அழைத்து செல்ல முற்பட்டேன் அப்பொழுது திடீரென நல்ல மழை உடன் என்னுடன் எனக்கு துணையாக வந்த என் நண்பர் கூறினார் புறப்படும் நேரம் மழை வந்தால் நாம் செய்யும் செயல் துன்பத்தில் முடியும் என்றார் அப்பொழுது எனக்கு அந்த வார்த்தை பெரியதாக தெரியவில்லை இன்னொரு நாள் செல்லலாமே என்று என் நண்பர் கூறியும் விடாப்பிடியாக கணவருக்கு சிகிச்சை உடன் தேவைப்பட்டதால் அம்மழையும் பொருட்படுத்தாது நான் சென்றேன் எனக்குள் நல்லெண்ணங்களே அன்று மேலோங்கி இருந்தாலும் என் நண்பர் கூறிய வார்த்தையே என்னை சுற்றி சுற்றி வந்தது அவர் கூறியது போல் அன்று எனக்கு துன்பத்தை தான் தந்தது இதனை நான் எதற்காக கூறுகிறேன் எனில் நம் எண்ணங்கள் நன்றாக இருந்தாலும் நம்முடன் இருப்பவர்களும் ஒத்த சிந்தனையில் இல்லையெனில் முடியாத ஒன்றே என்பதுதான் என் வாதம் ஒரு மனிதன் வெற்றி பெற வாழ்வில் முக்கியமான சாதனம் எது என்று என்னிடம் கேட்டால் பணம் படிப்பு திறமை அதிர்ஷ்டம் இதை எல்லாவற்றையும் தாண்டி தெளிவு என்ற ஒன்று இருந்தால் போதும் என்பேன் ஏனெனில் தெளிந்த சிந்தனை இருந்தால் அத்தனையும் சாதிக்கலாம் என்பதுதான் என்னுடைய வாதம் நினைவுகள் நம்மை இயக்குகின்றன நினைவுகளின் சொல்படிதான் நாமெல்லாம் நடந்து கொள்கிறோம் என்கிறார் புத்தர் ஒரு கதை காண்போம் சிற்பி ஒருவனின் மகன் செய்யாத குற்றத்திற்காக அரசனால் தண்டனை பெற்று சிறை செல்கிறான் அதை அறிந்த சிற்பியினுடைய மனம் வருந்துகிறது அரசர் வழக்கை விசாரிக்காமல் மற்றவர் சொல் கேட்டு தன் மகனுக்கு தண்டனை வழங்கியதை அரசருக்கு உணர்த்த அந்த சிற்பி முற்படுகிறார் உடன் சிற்ப கலைஞர் தன் கடும் முயற்சியால் நாயின் சிலை ஒன்றை தத்ரூபமாக அசல் நாயை போலவே செதுக்கி செதுக்கினார் அதை அரசவையில் அரசருக்கு காண்பிப்பதற்காக கொண்டு செல்லும் வழியில் பலரும் என்ன இந்த மனிதர் நாயை தோளில் வைத்து செல்கிறார் என்று கூறினார்கள் சிலர் இவர் வடித்த அந்த நாயின் சிலையை கண்டு ரசித்தனர் அரசவையிலும் இதேபோல் குழப்பம் ஏற்பட்டது சிலருக்கு உண்மையான நாய் போலவும் சிலருக்கு கல்லில் வடித்த சிலை போலவும் தெரிந்தது அப்போது அரசருக்கு செய்தி வந்தது சிற்பி ஒருவர் நாயுடன் வந்திருப்பதாகவும் கல் சிலையுடன் வந்திருப்பதாகவும் இரு வேறாக செய்தி வந்தது அரசவையில் அதை காண எண்ணி அரசர் வந்தபொழுது அவருக்கு நாயாகவும் தெரிகிறது கல்லாகவும் இருவேறு காட்சிகளில் அவருக்கு தெரிகிறது அப்போது சிற்பி அரசருக்கு விளக்கினார் அரசே நீங்கள் இதை கல் என்று நினைத்து பார்த்தால் உங்களுக்கும் இது கல்லாகவே தெரியும் நாய் என்று நினைத்து பார்த்தால் அது நாயாகவே தான் தெரியும் எல்லாம் நாம் பார்க்கும் பார்வையில்தான் இருக்கிறது அரசே என்றான் அந்த சிற்ப கலைஞன் உண்மையில் இது நாய் போன்று வடிவமைக்கப்பட்ட கற்சிலை நிரபராதியான என் மகன் கூட உங்கள் கண்ணுக்கு குற்றவாளியாகத்தான் தெரிந்து இருக்கிறான் அதை தீர விசாரிக்காமல் தண்டனை வழங்கிவிட்டீர்களே என்று சிற்பி கூறிய பின்புதான் அரசன் தன் தவறை உணர்ந்து பின்பு வழக்கை விசாரித்து விடுதலை வழங்கினான் இந்த கதையை நான் கூறுவதற்கு காரணம் என்ன என்றால் பார்க்கும் பார்வை இருவேறு பார்வையாக உள்ளது நம் மக்கள் மத்தியில் அதாவது நல்லதை பார்த்தால் நல்லது விளையும் தீயதை பார்த்தால் தீயதுதான் விழையும் என்பதுதான் இக்கதை உணர்த்தும் செய்தி நல்லார் நலத்தை உணரினும் அவரினும் நல்லார் உணர்ப பிறர் உணரார் நல்ல மயிலாடு மாமலை வெற்ப மற்று என்றும் அயிலாளே போல்ப அயில் இந்த பாடல் உணர்த்தும் செய்தி என்னவெனில் நல்ல தன்மை இல்லாதவர் கண்ணுக்கு நல்லவரும் தீயவராகவே தோன்றுவர் என்பதுதான் ஒரு விதையை மண்ணில் நட்டுவுடன் அது வளர்ந்து நமக்கு காயையோ கனியையோ தருவதில்லை அதே போல்தான் நம் எண்ணங்களும் நல்லது நினைக்க நினைக்க நல்லதே வந்தடையும் என்பதை நாம் அனைவரும் உணர்வோம் யுத்தகலத்தில் தன் படை வீரர்கள் எண்ணிக்கையில் எதிரி சேனையை விட அதிகமாக இருப்பதைக் கண்டு இருமாப்பு கொள்கிறான் துரியோதனன் அதே காட்சியை காணும் பாண்டவ வீரன் பார்த்தனோ பதறுகிறான் மனித மனத்தின் இரு எல்லைகள் இதுவே நான் நம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா மனித மனத்தின் எண்ணங்கள் இருவேறாக உள்ளது ஒரே விஷயத்தை அல்லது செயலை பார்க்கும் இருவரின் கண்ணோட்டம் எவ்வாறு வேறுபடுகிறது இதுவே கீதை பிறக்க காரணமாக இருந்த குருஷேத்திர யுத்தகலம் ஒருவர் அழிவுக்கு செயல் காரணமாக இருக்கலாம் ஆனால் அந்த மாறுபட்ட நினைவே ஒருவரை தாழ்த்தியும் விடும் வீழ்த்தியும் விடும் பாழ்படுத்தியும் விடும் என்கிறார் வள்ளுவர் நம் உணர்வு வேறு எண்ணம் வேறு என்பதை நாம் அடிக்கடி அறிய வேண்டும் நாம் எண்ணத்தை பிரதிபலிக்க பிரபஞ்சம் அனுப்பும் பரிசே உணர்வு என்பதை நாம் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டும் இறுதியாக மனம் புழுங்கி பொறாமை பேசாமை முன்னினிது திருந்திய பண்பாளனாய் கோபத்தை அழித்து நீக்கி வாழ்தல் இனியது தாம் கண்டவற்றையெல்லாம் மனம் கவ்விக்கொண்டு விரும்பி பற்றி கொள்ளாதவராய் விட்டுவிடுதல் இனிது என்று இனியவை நாற்பது கூறுகிறது ஆக மொத்தத்தில் தொல்காப்பியத்தில் குறிப்பிடுவது போல் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இப்படி சொல்லப்படக்கூடிய ஆறறிவதுவே அவற்றோடு மனமே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே ஆக மனம் மட்டும்தான் மற்ற உயிர்களிடம் இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் அதை வைத்து கொண்டு அதாவது மனத்தை நாம் என்ன குவியலை வைத்து கொண்டு ஆணம் மட்டும் நல்லதையே எண்ணுவோம் நல்லதையே பார்ப்போம் நல்லதையே கேட்போம் நல்லதையே செய்வோம் என்று நாம் உறுதி கொள்வோம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவனின் குரலுக்கு இணங்க வாழ முற்படுவோம் மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் இணைவது நல்ல எண்ணங்களை எடுத்து இயம்புவது கருத்துக்களை பரிமாற முற்படுவது உங்கள் சித்திரகலா கலைச்செல்வன் நன்றி